அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு சில குழந்தைகள், ஈவன் வளர்ந்த பெண்கள் அல்லது ஆண்கள் கூட, ஒரு டீனேஜர் உள்ள பெண்கள் அல்லது ஆண்கள் கூட உள்ள ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படுக்கையில் சிறுநீர் போகிறது, பெட்வெட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா. நாக்டூரினல் இனூரிசிசம் சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாக, பெட்வெட்டிங்னு காமனாக சொல்கிறது, படுக்கையில் சிறுநீர் கழித்தல்னு தமிழில் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயசு வரை பெட்டில் வந்து யூரின் போகிறாங்க அப்படின்னா, அது வந்து குழந்தை, அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதுவே தப்பு. குழந்தை எப்போ எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குதோ, அப்போவே வந்து அவங்களுக்கு இந்த நேச்சுரல் கால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை உபாதை வந்தால் நீங்கள் வந்து அம்மா கிட்ட அல்லது அப்பா கிட்ட சொல்லணும், யார்கிட்டயா சொல்லணும், பாப்பாவுக்கு உச்சா வருது, பாப்பாவுக்கு வந்து மோஷன் வருதுன்னு நீங்கள் வந்து சொல்லணுன்றதை வந்து பழக்கப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாட்டி ஹேபிட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து பேம்பர்ஸ் மாதிரியான இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, குழந்தைக்கு யூரின் வந்து அதிலே போயிடும். அதனால் குழந்தைக்கு யூரின் வந்து சொல்லணுன்றது வந்து தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரை அல்லது குறிப்பிட்ட மாதம் வரை தான் நீங்கள் வந்து அந்த பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டி ட்ரைனிங் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அதாவது ஒரு 2 வயசுக்கு மேலே இந்த டயாபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை நீங்கள் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு யூரின் வந்தாலோ அல்லது மோஷன் வந்தாலோ அம்மா அப்பா கிட்ட சொல்லணுன்றது வந்து நீங்கள் குழந்தைகிட்ட கீப் ஆன் சொல்லி பழக்கப்படுத்துறீங்க அப்படின்னா, அது வந்து பெட்வெட்டிங் வராது, சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ குழந்தை காலையில் எழுந்திருக்குது, எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கொண்டு போய் பாட்டி பாட்டில் உட்கார வச்சு யூரின் மோஷன் போன உடனே அதுக்கப்புறம் வந்து குழந்தைய எடுத்து நீங்கள் நார்மலுக்கு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அது குழந்தை யூரின் வந்தால் சொல்லட்டும், மோஷன் வந்தால் சொல்லட்டும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது குழந்தை சொல்லாமலே யூரின் அல்லது மோஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அந்த பாட்டி ஹேபிட்ஸை வந்து, பாட்டி பாட்டு ஹேபிட்ஸை வந்து நீங்கள் குழந்தை நடக்க ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் வந்து பழக்கப்படுத்தணும். சப்போஸ் குழந்தை வந்து பெட்வெட் பண்ணுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குழந்தைய வந்து நீங்கள் திட்டவே கூடாது. ஏன்னா குழந்தைக்கு தெரியாது, அது பெட்வெட்டிங்கிறது வந்து தெரியாது. என்ன, குழந்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ஈரமான பெட் ஸ்ப்ரெட்டை வந்து நீங்கள் மாற்றுறது நல்லது. மற்றவங்க முன்னாடி குழந்தைய வந்து எப்பயுமே குறை சொல்லாதீங்க, இவன் வந்து பெட்டில் யூரின் போவா, இவன் வந்து பெட்டில் யூரின் போவா, மோஷன் போவா, சொல்லவே மாட்டான், கேட்க மாட்டான் அப்படின்ட்டு திட்டவே கூடாது. ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு மேலே அதிகமான திரவ உணவுகள், லிக்விட் ஃபுட்டு இது இருக்கு இல்லையா, டீ, காஃபி, மில்க்கு, அல்லது வந்து அதிகமாக தண்ணி கொடுக்காம வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்காக தண்ணியே கொடுக்காமல் இருக்கக்கூடாது, அதிகமாக தண்ணி கொடுக்காமல் இருக்க பார்த்துக்கணும். அதே மாதிரி நைட் எப்போவுமே படுக்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தையை கொண்டு போய் டாய்லெட்டில் விட்டு யூரின் போமா, மோஷன் வருதா அப்படின்னு கேட்டுட்டு கம்ப்ளீட்டாக யூரின் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழந்தைய வந்து படுக்க வைக்கணும். திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ அல்லது 3 மணி நேரம் கழிச்சோ வாலண்டியராக குழந்தையை எழுப்பி நீங்கள் பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அல்லது பாட்டி பாட்டில் உட்கார வச்சு யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப அவசியம். இப்போது இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது அப்படின்னா, நீங்கள் டே டைமில் எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குழந்தை வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா, டே டைமில் நிறைய தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்து யூரின் பிளாடர் ஃபுல்லான உடனே நீ எனக்கு சொல்லணும், நீ யூரின் போகணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும். இப்போ அதே மாதிரி நம்ம ரெகுலராக வந்து யூரின் பிளாடர் ஃபுல்லான உடனே நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் போகணும்பொழுது, ஒவ்வொரு முறை குழந்தை வந்து குழந்தையினுடைய யூரின் பிளாடர் வந்து ஃபுல்லாகும் பொழுது அது வந்து சொல்ல ஆரம்பிக்கும். இதன் மூலமாக படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறத தவிர்க்கலாம். அடுத்தது வந்து அலாரம் ஹேபிட். அலாரம் ஹேபிட் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு குழந்தை வந்து மிட் நைட்டாக ஒரு முறையோ அல்லது 2 முறையோ யூரின் போகுது அப்படின்னா, இப்போ குழந்தை வந்து ஒரு 10 மணிக்கு பெட்டுக்கு போகுதுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 2 மணிக்கு அலாரம் வைக்கலாம் ஃபஸ்ட் அலாரம். அடுத்தது வந்து 4 மணிக்கோ 6 மணிக்கோ செகண்ட் அலாரம் வைக்கலாம். அதாவது குழந்தையுடைய தூக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் 2 அலாரம் செட் பண்ணி அந்த குழந்தைய வந்து எழுப்பி யூரின் போக வச்சு நீங்கள் பண்ணலாம். இதன் மூலமாக இந்த அலாரம் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகம் பண்ணணும். ஃபஸ்ட் முதல்ல வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் வைக்கணும், கொஞ்ச நாள் பழகின உடனே 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் வைக்கணும், அதுக்கப்புறம் அலாரம் ஹேபிட்டை நிறுத்திடலாம். சப்போஸ் இதையும் தாண்டி பெட்வெட்டிங் வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட், அதாவது நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து இந்த பெட்வெட்டிங் இஷ்யூஸ்க்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த பெட்வெட்டிங் இஷ்யூஸ்லேருந்து குழந்தைங்களை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து பெட்வெட் பண்ணுது அப்படின்னா, மற்றவங்க முன்னாடி அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இந்த அலாரம் ஹேபிட்ஸ் அண்டு இந்த தெராப்பிஸ் சொன்னால் இல்லையா, தண்ணி குடிச்சு யூரின் பிளாடர் ஃபுல்லான உடனே யூரின் வரக்கூடிய இதை வந்து நீங்கள் சொல்லணும், செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன, அல்லது இதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்டும் இந்த பெட்வெட்டிங் இஷ்யூஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எலாங் வித் ப்ராப்பரான தெராப்பிஸ் வந்து பெட்வெட்டிங் ஹேபிட்லேருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.